வணக்கம் அன்பு உறவுகளே, அருமை தம்பிகளே, அனைவருக்கும் அடையாள மீட்பு இயக்குனர் அரசு. அனைவரும் நலமாக இருக்கீங்களா? கடந்த ஒரு வாரமாக, முக்கியமாக 2-3 தினங்களாக ஒரு விவாதம் வலைத்தளங்களில் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது, அடையாள மீட்பு அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை வந்து நான் எடுத்து அதை திரைக்கு கொண்டு வருவதற்கு நான் பட்ட இன்னல்கள், கஷ்டங்கள், சொல்ல முடியாத கஷ்டங்களை நான் பார்த்துட்டேன். படத்தை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அந்த கஷ்டம் நீடிச்சுது. நாளைக்கு படம் ரிலீஸ்னால் கூட காலை வரைக்கும் எனக்கு அவ்வளோ போராட்டம். ஃபினான்சியலாக ஒரு திரைப்படம் எடுப்பது எவ்வளவு கடினமான விஷயம் என்பது எனக்கு தெரியும். கடந்த 20 வருடங்களாக இந்த திரைத்துறையில் இருக்கிறேன். சினிமா வந்து எளிதான சமாச்சாரமே கிடையாது. ஒரு விவாதத்தை வந்து பேசும் பொருளாக நம்ம இந்த ஒரு வாரமாக பேசிகிட்ருக்கோம். ஒரு கலைஞன், ஒரு படைப்பாளி, அவனுக்கு என்ன தோணுதோ அவன் அதை வைக்கிறதுக்கு அவனுக்கு முழு உரிமை உண்டு. அதுபோல் திரைத்துறையில் நம்ம வந்து சொல்லும்படியாக இதுவரைக்கும் யாருமே சோபிக்கலை, சொல்லும்படியான இயக்குநர்கள் யாருமே இல்லை. ஒரே ஒரு சகோதரன் இப்போது வந்து தனி பெரும்பான்மையுடன், தனித்துவமான ஒரு மிகப்பெரிய அசைக்க முடியாத இயக்குநராக வந்துட்டுருக்காரு. அவரை நம்ம கொண்டாடாமல் குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. அடையாள மீட்பு 1 திரைப்படத்தில் ஒரு நாமெல்லாம் மதிக்கக்கூடிய தியாகியாரோட ஒரு இரங்கல் பாடல் வச்சுருந்தேன். அந்த அடையாள மீட்பு படத்தில் ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு ஃப்ரேமிலும் நமது பெருமைகளை மட்டுமே சொல்லி அந்த படத்தை எடுத்திருந்தேன். அந்த படத்துக்கு எத்தனை ரசிகர்கள் ஆதரவு தந்தோம் என்று நமக்கே தெரியும். அந்த திரைப்படத்தை எடுத்ததன் காரணமாக இன்று வரைக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன். அந்த கடனை சரி செய்வதற்காக டெரர் என்கின்ற திரைப்படத்தை ஒரு 4 பேர் சேர்ந்து எடுக்கலாம் என்று முயற்சி செய்து படப்பிடிப்பு ஆரம்பித்தேன். என்னோட சேர்ந்து 4 பேர். படம் வளர்ந்த பிற்பாடு பாதி வளர்ந்த நிலையில் 2 பேர் பின்வாங்கிவிட்டார்கள். படம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் எடுத்தாக வேண்டும், இல்லை என்றால் இருக்கிற பணமும் நஷ்டமாயிடும். ஆகையினால 13 நாட்களில் டெரருங்கிற ஒரு திரைப்படத்தை நான் எடுத்து முடித்தேன். இந்த டெரர் படம் வந்து வணிக படம், இதிலிருந்து ஏதாவது லாபம் வந்துச்சுன்னா அந்த லாபத்தை வந்து அடையாள மீட்பில் யார்கிட்ட நம்ம வந்து பணம் வாங்கினமோ அதெல்லாம் திருப்பி கொடுத்துடலாம். என்னுடைய கடனையும் அடைச்சிடலான்னு தான் இந்த டெரர் படத்தை எடுத்தேன். என்னுடைய தொழில் சினிமா எடுப்பது. அதனால் நம்ம வந்து பேசும் பொருளாக சொல்கிறோம் இல்லையா, இதற்கு முன்னாடி எத்தனையோ இயக்குநர்கள், அவர்களை சார்ந்த தலைவர்களையோ, அவர்களை சார்ந்த இனக்குழுவிலேயோ, அவங்களுடைய சம்பிரதாயத்தையோ குறை சொல்லி எடுக்கப்பட்டு இயக்குநர்கள் நிறைய இருக்கிறார்கள். நம்ம எதையுமே அலசி ஆராயாமல் உணர்ச்சி வசப்படுவது தான் நமக்கு முக்கியமாக தெரியுது. உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுறோம். அப்படி உணர்ச்சி வசப்பட்டு குறை சொல்லி பேசும் பொழுது ஒரு வளர்ந்து வர நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபராக இருந்தாலும் சரி, ஒரு திரைப்படத்துறையைச் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எப்படி நமக்கெல்லாம் உதவி செய்வதற்கு முன் வருவார்கள் என்று நாம் யோசிக்க வேண்டும். ஆகையினால் குறை சொல்வதை நிறுத்திவிட்டு பாராட்டுவோம். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்துவோம். ஒரு படைப்பாளிக்கு தெரியும் அந்த படைப்பை எப்படி நம்ம கொண்டு வரணும், நேர்த்தியாக கொண்டு வரணும், அவருடைய கடமை அது. அதை அவரை நம்பித்தான் பல கோடிகளை தயாரிப்பாளர்கள் இறக்குகிறார்கள். ஆகவே நாம் ஆதங்கப்படுவதெல்லாம் என்ன, வாங்க அடையாள மீட்பு 2 எடுப்போம், எல்லாரும் சேர்ந்து எடுப்போம், வர்றதுக்கு தைரியம் இருக்கா, யோசிச்சு பாருங்க. இந்த திரைப்படத்திற்காக நான் தமிழ்நாடு பூரா நான் சுற்றுப்பயணம் செய்யாத ஊரே இல்லை. இன்று வரை நீங்களெல்லாம் நல்லா நிம்மதியாக தூங்குவீங்க. நான் சரியாக தூங்கி 2 வருடங்கள் ஆகிறது. உதவி என்று கேட்கும் பொழுதெல்லாம் நம்மளை வந்து கேவலமாக நடத்துவார்கள், கேவலமாக எண்ணுவார்கள். அவர்களுடைய புகழை மட்டும் பேசிக்கொண்டு என்னை அப்படியே அனுப்பிவிடுவார்கள். ஆகையினால் திரைத்துறையில் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு துறை. அந்த திரைத்துறையில் வாய்ப்பு கிடைத்து மிக முக்கிய ஒரு இடத்தை பிடித்திருக்கக்கூடிய
நமது சகோதரர்களை நாம் பாராட்ட தவறிவிட்டு குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். மற்ற சமூகத்தின் இயக்குநர்களெல்லாம் பாராட்டி அவர்களை எப்படியெல்லாம் புகழ்ச்சி செய்கிறார்கள். ஆனால் நாம் இப்போது ஒன்றில் இப்போ ஒரு படம் எடுத்தாங்க, சாயம் என்கின்ற திரைப்படம் நமது சகோதரர் எடுத்தார். அந்த சாயம் என்கிற திரைப்படம் அவரு எனக்கு நான் வந்து பார்த்த வகையில் அந்த படம் எனக்கு மனசை ரொம்ப கதையோட்டத்தில் பார்க்கும்போது மனசை ரொம்ப கசக்கி பிழிந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் தூக்கமே இல்லாமல் வந்த உடனே நேற்றெல்லாம் இரவெல்லாம் பயணம் செஞ்சு அந்த காணொலியை பார்த்துட்டு ஆதங்கப்பட்டு தான் இந்த இதை கடந்து போக முடியாது, இது இந்த பதிவு செய்யணுங்கிறது தான் என்னுடைய கடமையாக நான் போடுறேன். சாயம் படத்தை எல்லாம் ஆதரித்தோம். ஒன்று, அந்த சகோதராவது வாழ்ந்திருக்கணும், அவர் படம் ஓடாது அவருடைய குற்றமும் இல்லை, நமக்கும் சேர்த்து தான் பாதிப்பு. ஏனென்றால் அவரை நம்பி நமது உறவுக்காரர்கள் பணம் கொடுத்துருக்குறாங்க. அந்த படம் ஓடி இருந்தால் மட்டும்தானே அவரும் நல்லா இருக்குவார், அந்த வாங்கின பணத்தையும் திருப்பி கொடுக்க முடியும். படம் ஓடல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அடுத்த நாள் போகலை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வலைதளங்களில் சொல்லி ஒரு நல்ல ஒரு படைப்பை நம்ம கெடுத்துவிட்டோம். அதன் மூலம் அந்த இயக்குனர் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பார் அப்படிங்கிறத என்னால் உணர முடியுது. ஆகவே சகோதரர்களே, பேசும் பொருள் என்ன அதை வந்து ஆராய்ந்து ஆகச்சிறந்த பொருளை நம்ம பேசுவோம், ஆகச்சிறந்த செயலை நாம் செய்து முன்னேற்ற பாதை அடைவதற்காக நாம் ஒரு வாக்குவாதமாக இருந்தாலும் அந்த வாக்குவாதம் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நிச்சயமாக நீங்கள் நினைப்பது போல வரக்கூடிய சகோதரின் திரைப்படத்தில் எந்த ஒரு இன்னல்களும் இழிவுகளும் இருக்காது. ஏனென்றால் அது ஒரு மெச்சூரிட்டியான ஒரு கதை, அது நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கு தமிழ் திரையுலகத்திற்கு மிக முக்கியமான ஒரு திரைப்படமாக இருக்கும். குறை சொல்வதை விட்டுவிட்டு அவரை வாழ்த்துவோம், அவரை வணங்குவோம், அவருடைய வளர்ச்சிக்கு நாமெல்லாம் உறுதுணையாக இருப்போம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அவர் வளர்ச்சி அடைஞ்சிட்டார், இருந்தாலும் நம்ம அவரை மறுபடியும் இழிவாக பேசும் பொழுது அவர் காதுக்கு இந்த செய்தி போனால், வளர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் இன்னும் பத்து நபர்களுக்கு உதவி செய்யுங்கிற மனசு எப்படி வரும்? ஆகவே சகோதரர்களே, அன்போடு கேட்டுக்கொள்வது என்னவென்றால், தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து விட்டு யார் வந்தாலும் வாய்ப்பை பயன்படுத்தி வளர்ந்து வரக்கூடியவர்களுக்கு நாம் ஆதரவு தெரிவிப்போம் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்றால் சினிமாவில் ரொம்ப கஷ்டம். நான் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். இந்த சினிமா அடையாள மீட்பு 2 முழுக்க நம்மளுடைய பெருமையை தான் சொல்லுது, ஆனால் தயாரிப்பதற்கு யாராவது முன் வருகிறார்களா? வாங்க வணிக ரீதியாக படம் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டா யாராவது வர்றாங்களா? வரமாட்டாங்க. டெரர் படத்தை எடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுங்கள், இது ஒரு ஏரியா 2 லட்சம் தான், யாராவது வர முடியுதா? வரமாட்டாங்க. அதனால் உழைச்சி நான் ஓடா தேய்ந்தது தான் எனது மிச்சம். எனவே என்னுடைய அனுபவத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் தயவுசெய்து அது மாதிரி ஏதோ ஒரு இழிவு சொல் சொல்லாமல், கடும் சொல் சொல்லாமல், உணர்ச்சி வசப்படாமல், நிதானமாக வளர்ந்து வரும் கலைஞர்களையும் சரி, வளர்ந்து வரும் தலைவர்களையும் சரி ஆதரிப்போம், அவர்களோடு அரவணைத்து வாழ்வோம் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.